இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அதாவது இந்த ஐந்து மாநில எக்ஸிட் போல் இப்ப வந்திருக்கு. அதுல என்னன்னா, ராஜஸ்தான்ல பாஜகவுக்கு கிளியர் மெஜாரிட்டி அப்படிங்கிறது அது நமக்கு கண்கூடாவே தெரியுது. ஏன்னா ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை ராஜஸ்தான்ல ஆட்சி மாற்றங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் மேல ரொம்ப அதிருப்தி, அசோக் கெலாட்டோட அரசு மேல ஏகப்பட்ட புகார்கள், குறிப்பா அவர் மகனே வந்து பல ஊழல் குற்றச்சாட்டுகள்ல ஆளாயிருக்காரு. அதனால ஒரு ஆட்சி மாற்றங்கிறது ஆணித்தரமா தெரியுது. அது எக்ஸிட் போலும் வெளிப்படையாவே காட்டுது. ஏன்னா ராஜஸ்தான்ல பார்த்தோம்னா ஐந்தாண்டுகள் பெண்களுக்கு எதிரான பல வன்கொடுமைகள், பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான பல வன்கொடுமைகள், பழங்குடி சமுதாயத்துக்கு எதிரான பல வன்கொடுமைகள்னு தொடர்ந்து வந்து ஒரு மோசமான ஆட்சி, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கான எதிரான விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கனால அங்க ஒரு மக்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்கு. அதனால ஆட்சி மாற்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு. தொடர்ந்து ராஜஸ்தான்ல பாஜகவோட பிரச்சாரமும், ஒரு பக்கம் வசுந்தரா ராஜே அவர்களை வந்து அவர்கள் வந்து இப்ப ஓரங்கட்டம் தான் சொல்லப்பட்டாலுமே காங்கிரஸ்ல சச்சின் பைலட் ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால அங்க ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஒரு வீழ்ச்சியை சந்திக்குது. அங்க பாஜக இயல்பாவே வெற்றி அடையுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மத்திய பிரதேசத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்க போகுது, நெக் டு நெக் வரப்போகுது அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா 18 வருஷம் ஆச்சு பாஜக ஆச்சு, ஒரு சின்ன ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்கும் அப்படிங்கறதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா அதையும் மீறி பாஜக பல்வேறு வியூகங்களை வச்சிருக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும்னா 7 MPக்களை வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா உருவாக்கினதா இருக்கட்டும், 3 மத்திய அமைச்சர்கள், அது பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களை வந்து குறிப்பா சொல்லணும்னா பழங்குடி சமுதாயத்துல இருக்க ஒரு மத்திய அமைச்சர் கூட அங்க கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. பழங்குடி சமுதாயத்துக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்துல பல நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கான பல உதவித்தொகைகளா இருக்கட்டும், பெண் குழந்தைகளுக்கான பல திட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்கனால அதெல்லாம் பாஜக கை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கனால மீண்டும் பாஜக தான் ஆட்சியை தக்க வைக்க வாய்ப்புகள் இருக்கு. அங்க காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு எக்ஸிட் போலும் சொல்லலைங்கிறத நம்ம தெளிவா பாக்குறோம். அதனால மத்திய பிரதேசல பாஜக வெளிலதான் வாய்ப்புகள் இருக்கு. தேர்தல் ரிசல்ட் வந்து நமக்கு முழுமையா தெரியும். சத்தீஸ்கர் பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் எஜ் எடுக்கிறதா தெரியுது. அங்க என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் பொறுத்தளவுக்கு சத்தீஸ்கர்ல அந்த விவசாய கடன்களை வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. 5 ஆண்டுகள் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருந்தாலும் இடையில பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலுமே அவர்கள் வந்து விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி பண்றோம்னு சொல்லி சொன்னாங்க. 2018ல் ஓரளவுக்கு செஞ்சாங்க. அதனால பல குடும்பங்கள் வந்து லாபம் அடைஞ்சாங்க. குறிப்பா ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் 80,000 ரூபாயாவது விவசாய கடன் தள்ளுபடியால லாபம் அடைஞ்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா இருக்கும். ஏன்னா சத்தீஸ்கர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஒரு நெற்களஞ்சியமா சொல்லப்படுது. எப்படி நம்ம தஞ்சையை வந்து நெற்களஞ்சியம் சொல்லப்படுதோ அதே மாதிரி இந்தியாவோட நெற்களஞ்சியம் வந்து சத்தீஸ்கர். சோ அங்க வந்து இந்த அரிசி விவசாயம் வந்து ரொம்ப பெரிய விதமா இருக்கு. அதுல வந்து அவர்களுக்கு வந்து அந்த குறைஞ்சபட்ச ஆதார விலையை வந்து அதிகமாக்கி தரேன்னு சொல்லி பாஜக 3,200 ரூபா தரேன்னு சொன்னா காங்கிரஸ் வந்து 3,200 ரூபா தரேன்னு சொல்லி, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து போட்டி போட்டு பல்வேறு சலுகைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா இலவச அந்த பெண்களுக்கு இலவச பேருந்து அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அங்கேயும் வந்து அமல்படுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த மெயினா வந்து விவசாய கடன் தள்ளுபடி அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு கை கொடுக்குது அப்படிங்கறத பாக்குறோம். இருந்தாலும் இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. முழுமையான ஒரு ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சோ சத்தீஸ்கர் பொறுத்த அளவுக்கு அந்த விவசாய கடன் தள்ளுபடி தான் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே போல தெலங்கானாவை பொறுத்த அளவுக்கு காங்கிரஸுக்கும் பிஆர்எஸ்க்கும் தான் டஃப் ஃபைட் இருக்க போகுது. அது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுதான். பாஜக அங்க வந்து இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. கணிசமான வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னும் அது ஒருபடி மேல போய் கணிசமான எம்எல்ஏக்கள் 10-15 MLAக்கள் வந்தாலே அது மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா தென்னிந்தியாவை பொறுத்தளவுக்கு கர்நாடகாவில் மட்டும்தான் பாஜக மிகப்பெரிய வலுவான ஒரு சூழல்ல இருக்குது. ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது. தெலுங்கானா பொறுத்தளவுக்கு இப்பதான் படிப்படியா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. சோ தெலுங்கானா பொறுத்தளவுக்கு பாஜக கணிசமான ஒரு ஓட்டு சதவீதம் எடுத்தாலே அது 2024ல் ஒரு கணிசமான எம்பிகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாஜக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அது அங்க வந்து வாய்ப்புகள் இல்ல. பிஆர்எஸ்ஆ காங்கிரஸா அப்படிங்கறதுல கொஞ்சம் மாறி மாறி எட்ஜ் வருது. சில போல்கள் வந்து காங்கிரஸ் சொல்றாங்க, சில போல்கள் வந்து பிஆர்எஸ் அப்படிங்கிறாங்க. சோ பிஆர்எஸோட சந்திரசேகர் மூலம் பல்வேறு அதிருப்திகள், அவரோட மகள் கவிதா அவர்கள் வந்து அந்த டெல்லி லிக்விட்ஸ் கேம்ப்ல இன்வால்வ் ஆனதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து சந்திரசேகர் ராவ் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இதை பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து அங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸோட நல்ல விஷயங்களோ இல்ல மக்கள் நல பணிகளோ அவர்கள் ஆட்சி கொண்டு வந்து உட்கார போறதுல இலவச திட்டங்களை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் செய்யக்கூடிய தவறுகளை பயன்படுத்துறாங்க. மிசோரம் பொறுத்த அளவுக்கு இந்த முறை ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கறத பாக்குறோம். சோ ஜோ மக்கள் முன்னணி வந்து அங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எக்ஸிட் போல் சொல்லுது. சோ அவர்கள் வந்து மீண்டும் வந்து பாஜகவோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த அளவுக்கு மத்திய அரசோட இணக்கமா போனா அந்த மாநிலங்களுக்கு பல நலத்திட்டங்கள் செய்ய முடியுங்கிறனால
ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் வந்து பாஜகவோட சேர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் அஞ்சுல மூணு வந்து பாஜக வாய்ப்புகள் இருக்கு. சத்தீஸ்கர் மட்டும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழல்கள் இருக்கு. இதுதான் நம்ம எக்ஸிட் போல பார்த்த வரைக்கும், கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் யதார்த்தமான சூழ்நிலை.